ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நேற்றைய பகுதி கண்ணால் ஒரு செய்தி உங்களுக்கு பிடித்ததா இப்போது இப்போ அடுத்த பகுதியை வாசிக்க ஆரம்பிக்கலாமா வாங்க அத்தியாயம் ஒன்பது மம்மி காஃபி கூடவே ஸ்நாக்ஸ் ஏதாவது சின்னதாக கொட்டாவி ஒன்றுடன் தன் நிறைய வீட்டை வெளியே வந்து ஹால்சோஃபாவில் பொத்தனை விழுந்து கையில் டிவி ரிமோட்டை எடுத்துக்கொண்டால் மணிகரணிக்கா ஓய்வான ஞாயிறின் சோம்பலான பின்மதியத்தில் ஒரு குட்டி தூக்கத்தின் பின் எழுந்து வந்திருந்தாள் அவள் கால்களை சோபா கைப்பிடி மேல் உயர்த்தி போட்டு உடலை திருப்பிக் கொண்டபோது எதிரே இருந்த கண்ணாடியில் அவள் முகம் தெரிந்தது இப்போதுதான் தூங்கி எழுந்து வந்திருக்கும் எந்த நிலையிலும் ஏதோ ஒரு வசீகரம் பரவி கிடந்த தன் முகத்தை சற்று இயக்கி கண்ணாடியில் பார்த்து வியந்து கொண்டாள் மணிகர்ணிகா ஃபேஷியல் செய்தது போல எப்படி இப்படி ஒரு பளிச் தன் முகத்தை தானே ஆராய்ந்து கொண்டாள் இது சுகுணா விஷயத்தில் கிடைத்த வெற்றியினால் வந்த பளிச் சொல்லிக்கொண்டவளின் மனதில் உற்சாக குமிழ்கள் உண்மையை சொல்லப்போனால் அனந்தராமனின் விஷயத்தில் அவள் மனதிற்குள் கொஞ்சம் பயம் இருந்தது அவர்கள் கல்லூரி உரிமையாளரின் சொந்தக்காரன் இந்த என்பதோடு அனந்தராமனுக்கு அரசியல்வாதிகளின் பழக்கமும் இருந்தது ஆளும் கட்சி மந்திரி ஒருவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அந்த மனைவியின் அந்த மந்திரியின் பினாமி இவர் என்ற பேச்சும் உண்டு காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு சல்யூட் அடிக்கத்தானே வேண்டியதிருக்கிறது எனவே தனது டிஐஜி மேடம் அதிகாரம் அனந்தராமன் விஷயத்தில் செ முழுவதும் செல்லுபடியாகுமா என அவளுக்கு உள்ளூர உதறல்தான் ஆனாலும் சுகனாவிற்காக துணிந்து வந்திருந்தாள் கூடவே அவர்களது கேங்கையும் கேங் லீடர் பதவியையும் மீட்க வேண்டுமே முதலில் அனந்தராமன் மட்டுமே இருப்பது தெரிந்ததும் அவளுக்கு நிறையவே தயக்கம்தான் ஆனால் சா ஜான்சுந்தரின் ஒற்றை விரல் தட்டல் அவளது தயக்கங்களை துடை தெரிந்தது புல்லட் ப்ரூப் ஜாக்கெட்டோடு போர்க்களத்தில் நிற்கும் பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது மணிகர்ணிகா தனது பழக்கமாக சோஃபாவில் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டாள் மோவாய் உயர்த்தி தில்லாக அனந்தராமனை பார்த்தாள் சுகுனாவை பேச ஆரம்பித்தாள் சு சுகுணாவா எந்த சுகுனா அனந்தராமனின் குரல் தந்தி அடித்தது மெக்ட்ரானிக் சுகுனா சார் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா போன வாரம் காலேஜ் முடிஞ்ச அப்புறம் லைப்ரரிக்கு வர வச்சு பேசினீங்களே அந்த சுகுனா இப்போ ஞாபகம் வருதா அவள் அது அவள் ஒரு முட்டாள் அவளுக்கு பாடமே புரியாது நோ நோட்ஸ் வேணும்னு வந்து அவ அவளை தான் அவ என்னை லைப்ரரிக்கு வர சொன்னான் ஓ அப்படிங்களா சார் எந்த நோட்ஸ் கொடுத்தீங்க எனக்கும் வேணுமே சார் உனக்கும் நல்ல வகையாக கொடுக்கணுங்கிற எண்ணம் தாண்டி ஆனால் நீ கழுத்து பாம்பாயிட்டியே மனதிற்குள் பொறுமையானந்தராமனின் பார்வை ஜான்சுந்தரை தொட்டு மீண்டது கண்களில் இருந்த ஜோதி குறைந்தது ஜான்சுந்தரோ அனந்தராமன் பக்கம் திரும்பவே இல்லை அவன் பார்வை முழுக்க மணிக்கர்ணிக்காமல் தான் இருந்தது ஒருவித ரசனையோடு என்ன சார் எனக்கும் நோட்ஸ் தருவீங்க தானே ம் என தலையாட்டி பார்வை ஜான்சுந்தரை மேல் படித்து ம் என பதவி தலையசித்து மறுத்தான் அனந்தராமன் உனக்கெல்லாம் நோட்ஸ் கொடுக்க முடியாது போ போ ஐயோ ஏன் சார் எனக்கு மட்டும் தான் அநியாயம் செய்கிறீங்க செல்லமாக சினிங்கிவேலின் முகசுணுக்கத்தில் அனந்தராமனிடம் தோன்றிய வெறி பார்வை ஜான்சுந்தரின் சிறு விலியசவில் பொங்கியெழுந்த பாலில் தெளித்த நீரானது இப்போது இவன் இவர் என பார்த்தாரா சந்தேகத்துடன் மணிக்கர்ணிகா மேல் இந்த பார்வையை பித்தெடுத்து நேரடியாக ஜான்சுந்தர் மேல் போட அவனோ மணிக்கர்ணிகா மேல் இந்த பார்வையை நகற்றுவதாக இல்லை இல்லையே பிறகு எப்படி அந்த அமிலமுற்றிய உணர்வு பரபரவு நான் தனது கையை தேய்த்துவிட்டுக் கொண்டான் அனந்தராமன் ஏன் சார் உங்கள் மகா இப்போது எங்கே இருக்கிறாங்க அவங்களும் காலேஜ் தானே படிக்கிறாங்க தலை சரித்து மணிக்கர்ணிகா கேட்க அனந்தராமன் திடிக்கிட்டான் உடனேயே அவன் விளிகள் ஜான்சுந்தரை தொட்டு மீண்டது ஜான்சுந்தரிடம் மாற்றமில்லை என் மகளையெல்லாம் உன்னால் பார்க்க முடியாது சொன்னவனின் குரலில் லேசான திமிர் நான் ஏன் சார் அவங்கள பார்க்க போகிறேன் அவங்களும் ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவங்க காலேஜ்லேயும் நிறைய லெக்சரர்ஸ் தானே என்று உன் மகளுக்கு இது போலொரு நிலை வந்தால் தாங்குவாயா என சென்டிமெண்டாக அனந்தராமனை தாக்க அனந்தராமனை தாக்க முயல அவன் அலட்சியமாக இதழை சொலித்தான் அப்படி இடத்துல என் மகளை நான் வச்சிருக்கல அவ ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறான் தனது புத்தியை மனதில் கொண்டோ என்னவோ மிகுந்த கட்டுப்பாடான கிறிஸ்துவ மிஷன் பெண்கள் கல்லூரி ஒன்றில் தன் மகளை சேர்த்திருந்தவன் அந்த பாதுகாப்பு தந்த உணர்வுடன் திமிராக பேசினான் தனது ஒழுங்கினங்களை அறிந்து கொள்ளக்கூடாதென்றே மகளை விடுமுறை நாட்களில் கூட இங்கே வர அனுமதித்தது அனுமதித்ததில்லை அவன் வழக்கமாக ஒழுக்கங்கட்ட ஆண்களை முதலில் வீழ்த்த மணிக்கர்ணிகா கையில் எடுக்கும் ஆயுதம் அவர்கள் வீட்டு பெண்களை அந்த அனாதரவான நிலையில் நிறுத்தி காட்டுவதே தாய் தந்தை மகளனும் உறவுகளின் பேச்சில் அந்த ஆண் பாதி அடிபட்டு விடுவான் பிறகு தனது தந்தையின் பதவி அதிகாரத்தை காட்டி மீதியையும் வீழ்த்துவாள் அனந்தராமனின் மனைவியையும் அருகில் வைத்துக்கொண்டு இருவரிடமும் அவர்கள் மகளைச் சொல்லி மிரட்டி பணிய வைக்க வேண்டும் என்பது அவளது ஆரம்ப திட்டம் ஆனால் அவளது திட்டங்களின் முறையை முதலிலிருந்தே அறிந்திருந்த அனந்தராமன் தன் மனைவியை அப்புறப்படுத்தியதோடு மகள் பற்றி இங்கே யாருக்கும் தெரிந்திராத தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளால் மிகுந்த தைரியமாக நிற்க மணிகர்ணிகா திகைத்தாள் அடுத்த அடி பற்றி தடுமாறினாள் அவளது பார்வை இயல்பாக ஜான்சுந்தர் விழ அவன் தன் இரு கண்களையும் இருக முடித்திருந்தான் உடனே இடையேயான பாதுகாப்பு கம்பளி வெது வெதுப்பை மனதில் உணர்ந்தாள் கண்களில் மெடுக்கையும் கம்பீரத்தையும் மீண்டும் கொணர்ந்தாள் உங்கள் பேரு ரத்னவலி தானே சார் அவங்க படிக்கிறது என தான் அறிந்தவரை வரை அவளது பெயரை மட்டும் சொல்லிவிட்டு மெல்ல நூல்விட்டு பார்த்தாள் அனந்தராமன் நக்கல் புன்னகையுடன் வாயே இருக மூடி மேலே பேசு என்பது போல் கையசைக்க மணிக்கரணிக்கா கொஞ்சம் தடுமாற என் பெயர் ரத்னா இப்படி நீட்டி முழக்க வேண்டாங்க நான் வேலூரில் இருக்கிற கிறிஸ்துவ மிஷன் கல்லூரியில் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச அது அப்பா வேலை பார்க்குற காலேஜில் தான் படிக்கணுங்கிறது என் ஆசை ஆனால் அந்த காலேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு எனக்காக கஷ்டப்பட்டு அந்த காலேஜில் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு தன்னை பற்றிய தகவல்களை வாரி வழங்கியபடி உள்ளே நுழைந்தவள் சாட்சா தனந்தராமனின் மகள் ரத்னாவே தனது பேக் பேக்கே சொல்லிட்டு சோஃபாவில் வைத்தபடி ஹாய் டேட் எப்படி என் சர்ப்ரைஸ் எனக்கு அன்சுமிட்டிய மகளை அதிர்வாய் பார்த்தான் அனந்தராமன் இது எப்படி சத்தியம் ஹலோ ரத்னவல்லி கிளாட் டு மீடியூ மணிக்கர்ணிகா உற்சாகம் எழுந்து கை உற்சாகமாக எழுந்து கை குலுக்கினாள் முகம் சுருக்கி ரத்னா என தன் பெயர் சுருக்கத்தை அழுத்தியவள் தன் வயதத்த பெண்ணை சிநேகித உணர்வுடன் ஏறிட்டாள் பாட்டி பேரை அப்படியே வச்சுட்டாங்கப்பா எனக்கு ரொம்ப தொல்லை இந்த நீளமான பேர் மூக்கை சுழித்து புகார் அளித்தாள் பாட்டி பேரா எந்த பாட்டி பெயர் மணிக்கரணிகாவிடம் அணியாய ஆராய்ச்சி அப்பாவோட அம்மா பேர் அப்பா தான் என் அம்மா பேர் தான் மகளுக்குன்னு உறுதியாக நின்னாராம் என்றவள் சற்று குரல் தனித்து மணிக்காரணிகாவிடம் ரகசியமாக இதெல்லாம் நான் இப்ப ரொம்ப கேட்டுக்கிறது இல்லப்பா எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியுமான்னு ஒரு சென்டிமெண்ட் டைலாக்கு ரெடியா வந்து குதிக்கும் கண்களால் ஒழுக அமர்ந்திருந்த தந்தையை காட்டியபடி வளவளத்தால் ரத்ரவள்ளி ரத்னவல்லி ஆஹா உங்களுக்கு அம்மா மீது பெண்கள் மகள் மீது குறிப்பாக பெண்கள் மீது எவ்வளவு மரியாதா சார் ஆச்சரியமாய் விளைவிரித்து கையாட்டி அளவுக்கதிகமாக அபிநயித்தாள் மணிகர்ணிகா ரத்னவல்லி அவளை ஒரு மாதிரியாக பார்த்தாள் உங்கள் காலேஜில் நீ அடிக்கடி ஸ்டேஜ் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பியாப்பா மணிக்கர்ணிகாவின் நாடக பாவனைக்கு நகங்கடித்து யோசித்தாள் மணிக்கர்ணிகா லேசான முறைப்புடன் அவளை பார்த்தாள் போன வாரம் ஹாஸ்டலில் ஒரு படாவதி பிளாக் அண்ட் ஒயிட் படம் போட்டு விட்டாங்க அந்த பட ஹீரோயின்னு கொஞ்சி கொஞ்சி பேசி தலையாட்டி தலையாட்டி நடித்து ஐயோ என்னால் முடியலை அந்த ஞாபகம் வந்துச்சா அதான் இளமைக்கே உரிய குறும்புடன் மாறியவளை வேறொரு சமயமாக இருந்தால் என்னையாடி பழைய கருப்பு வெள்ளை கதாநாயகினாய் என ஒரு வழி பண்ணி இருப்பாள் மணிகரணிக்கா ஆனால் இப்போதோ ரத்னவெல்லியை வராது வந்த மாமணிவை போல் பாவிக்கவே அவளுக்கு தோன்றியது ஐயோ என்ன ரசனப்பா உனக்கு கிரேட்பா இரு கைகளையும் கன்னத்தில் வைத்து மீண்டும் ஒரு அதீத பாவம் கூடவே அவள் கைப்பற்றி இழுத்து நட்பாக சிறு அணைப்பு ரத்னவல்லி லேசாக மறைசல் கேஸ் இது என்ற முடிவிற்கே வந்து அவளது அணைப்பில் திணறி பரபரக்க விழித்தாள் திருத்த அவள் பார்வை எதிர் சோஃபாவில் அமர்ந்திருந்த ஜான் சுந்தர் மேல்பட ஆர்வமாய் விரிந்தது ஹேய் யார் இவர் உன் அண்ணனா அவள் காதுக்குள் கிசுகிசுத்தாள் எவர் உனக்கு பின்னால் சோஃபாவில் உட்காந்துருப்ப உட்காந்துருக்கிறவர் வெரி பிரெட்டி அண்ட் மேன்லிப்பா மணிக்கரணிக்காவிற்கு ஏதோ ஏனோ சுறுசுறுவென்று கோபம் வந்தது அவனை பற்றி ஆராய்ச்சி இப்போது இவளுக்கு எதற்கு வேகமாக அவளை விட்டு விலகி நின்று கொண்டு நான் மணிக்கரணிக்கா உங்கள் அப்பாவின் ஸ்டூடெண்ட் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தன் புறம் அவள் கவனத்தை திருப்பினாள் ஓ உன் அண்ணாவின் பெயர் ரத்னவள்ளி தன் காரியத்தில் கண்ணாக இருக்க மணிகரணிகா பற்களை நறுத்தாள் அவர் என் அண்ணன் இல்லை உறுதியாக தெரிவித்தாள் அண்ணன் இல்லையா அப்போ அவர் யாருப்பா அண்ணன் போல் ஒரு உறவையே சொல்லிவிடேன் என ரத்னவல்லியின் கண்கள் கெஞ்சின அவர் என் பாய் ஃப்ரெண்ட் மிக திருப்தியாக இந்த வாசகங்களை ரத்னவல்லியின் காதுகளுக்கு கடத்திவிட்டு நானும் உங்க மகனும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் சார் என்று அனந்தராமனை பற்றி சொல்லியபடி தான் வந்த வேலைக்குள் நுழைந்தால் மணிக்கரணிக்கா ரத்னவலியின் கை கோர்த்து பிடித்து கொண்டு அனந்தராமனுக்கு அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் திடுமன வந்து நின்ற தன் மகளையும் சட்டன அவள் பிடித்து கொண்ட நட்பையும் நம்ப முடியாமல் வளவெழுத்து அமர்ந்திருந்தான் அனந்தராமன் ரத்னவலியின் பார்வை ஜான்சுந்தரின் மேலேயே பதிந்திருப்பதைக் கண்டு கடுத்த மணிக்கரணிகா அதற்கான எதிர்வினையை முறைப்பாக ஜான்சுந்தருக்கு கொடுத்தாள் அவனோ இன்னமும் மணிகரணிகாவை விட்டு பார்வையை அகற்றவில்லை சற்று முன்னான இளம் யுவதிகளுக்கான அவர்களுடைய நட்பு பரிமாற்றங்களை கூட நொடியும் மீனாக்கன்மா பார்த்திருந்தான் என்பதனை உணர முடிந்தது வயது பெண்கள் மேல் அப்படி என்ன பார்வை மணிக்கரணிகாவின் முறைப்பு இப்படித்தான் அவனிடம் கேட்டது அவன் லேசான விதியசுவில் அனந்தராமனை காட்ட அவள் சுதாரித்து கொண்டாள் நீங்கள் என்ன மேஜர் ரத்னா கேள்வியை ரத்னவலியிடம் கேட்டு கவனத்தை மீண்டும் தன் பக்கம் இழக்க முயன்றாள் மெக்கட்ரானிக்ஸ் ரத்னவலியின் கவனம் மாறவில்லை அடடா உங்கள் மகளும் மெக்கட்ரானிக்ஸா சார் உங்களுக்கு நினைவு நம்முடைய காலேஜில் சுகுணாவை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே உற்சாகமாக அனந்தராமனை பேச்சுக்கு இழுத்தாள் அனந்தராமனின் முகம் வெளுத்து உயிரிழந்தது யார் சுகுணா உங்கள் ஸ்டூடெண்டா அப்பா ரத்னவலியின் பார்வை லேசாக அப்பாவின் பக்கம் திரும்பியது ஆமாம் ஆமாம் சுகுணா உங்கள் அப்பாவோட தான் அவளை உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா இழுத்தபடி சொல்லி கனலாக அனந்தராமனை பார்த்தாள் அனந்தராமனிடம் இப்போது மிகுந்த தடுமாற்றம் வேண்டாம் விட்டுவிடு என்பதாக அவன் மணிக்கரணிக்காவை பார்த்தான் அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்னா அவள் படிப்பாளியாக தான் இருக்கணும் சரிதானே தன் கண்டுபிடிப்பை தானே மெச்சிக்கொண்டாள் ரத்னவல்லி அட அப்படியா நல்லா படிக்கிற தான் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமா ஆனால் பாருங்கள் ரத்னா இந்த சுகுணாவுக்கு ஒன்றுமே தெரியாது சரியான மக்கு சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சிக்கவே மாட்டாள் ஆனாலும் பாருங்கள் சாருக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால் அவளை ஒரு நாள் லைப்ரரிக்கு வர சொல்லி மீதியை சொல்லாமல் எழுத்தாற்போல் நிறுத்தினாள் ஆனந்தராமன் உடல் அழுங்க எழுந்து நின்று விட அவனை ஏறிட்டு பார்த்த ரத்னவல்லி அந்த சுகுணாவை என்ன செஞ்சீங்கப்பா தனியாக கூப்பிட்டு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்களா தெரிந்து கொள்ள மாறுவத்துடன் கேட்டாள் ஐயோ அறிவாளிப்பா நீங்கள் ரத்னவல்லியின் கண்ணங்களை தடவி நேரித்த மணிக்கரணிக்கா ஆமாப்பா பெரிய பனிஷ்மெண்ட்டு சாரு அவளை என்னென்னவோ நினைக்க தோன்றும்படி மணிக்கரணிக்காய் எழுத்து பேச அனந்தராமன் அவசரமாக இடையிட்டான் ஒன்றுமில்லை ரத்னாமா சுகனாவை லைப்ரரிக்கு வர சொல்லி பாடங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தேன் அவ்வளவுதான் அதோட அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அட அப்படியா சார் சுகுனாவுக்கும் உங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாதா மீண்டும் நாடக பாணியில் கண்களை விரித்து கைகளை ஆட்டிய மணிகர்ணிகாவை ஒரு மாதிரி பார்த்தாள் ரத்னவல்லி இல்லை சம்மந்தம் இல்லை நோட்ஸ் கொடுத்துட்டேன் நீ அவளே படித்து அவளே பறிச்சு எழுதிக்க வேண்டியதுதான் அவள் விஷயத்தில் நான் என்ன தலையிடவே மாட்டேன் அவள் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சத்தியம் போல் காற்றில் கையாட்டிய அனந்தராமன் பேச ரத்னவல்லி இப்போது தனது தந்தையை ஒரு மாதிரி பார்த்தாள் உனக்கு நாடக ஒத்திகை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு இப்போ தெரியுது மணிக்கர்ணிக்காவிடம் முணுமுணுத்தாள் புத்திசாலி பாணி ரத்னவல்லியை கொண்ட மணிக்கரணியா மணிக்கர்ணிகாவிற்கு ஏனோ சிரிப்பு சிரிப்பாக வந்தது வெற்றி முகத்தோடு அனந்தராமனை பார்க்க அவன் போதும் கிளம்பு என்பதாக கையெடுத்து கும்பிட்டான் ஏன் அப்பா உங்களை பார்க்க வேணும்னு சொன்னாரே சார் இங்கே வர சொல்லவா சார் சிறு கலையை கூட விட்டு வைக்காமல் கொய்துவிடும் வேகத்துடன் தனது தந்தையின் பதவியையும் உபயோகப்படுத்தினாள் மணிகரணிகா ஓ அப்பா எதுக்காக ஏன் அப்பாவை பார்க்கணும் சந்தேகம் கேட்டவள் ரத்னவல்லி என் அப்பா டிஐஜி ஆஃப் போலீஸ் ரத்னா அவர் ஏதோ கேஸ் விஷயமா அவன் அப்பாவை வளர்த்து கொண்டு போனவளின் பேச்சில் மீண்டும் இடைவந்தான் அனந்தராமன் உன் அப்பாவை நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது இனி எந்த தவறும் நடக்காது நீ போகலாம் ஷியோர் சார் நிதானமாக சந்தேகம் கேட்டால் மணிக்கர்ணிக்கா சென் பெர்சன்ட் உறுதி அளித்தான் அவன் திருப்தியாக நிமிர்ந்தாள் அவள் வந்த வேலையை முடித்த மன நிறைவுடன் தனக்கு உதவிய ரத்னவலியை திரும்பி பார்க்க அவள் ஜான் சுந்தரை பார்த்தபடி இருந்தாள் இவருக்கு போலீஸில் என்ன பதவிப்பா அவள் இன்னமும் ஜான்சுந்தர் மணிக்கரணிகாவின் உறவினன் என்ற பிரமையிலிருந்து வெளிவரவில்லை அவன் போலீஸ் இல்லை பொறுக்கி முணுமுணுத்து முணுமுணுத்துவிட்டு எழுந்தாள் பை சார் கேர் அனந்தராமனுக்கு மறைமுக பத்திரம் சொல்லிவிட்டு பை ரத்னவல்லி என முழு பெயர் சொல்லி அவளை கடுப்பேற்றி விட்டு விரைவாக வீட்டை வீட்டு வெளியேறினாள் கீழே இறங்கி வந்து கார் பார்க்கிங்கில் இருந்த தனது சகாக்களிடம் தனது வெற்றியை பகிர்ந்து கொண்டாள் கல்லூரியில் சுகனா கிட்டத்தட்ட அவள் காலிலேயே விழப்போய் விட்டாள் ஏய் லூசு பெர்ஃபார்மன்ஸை கொர கொர என்று அவளை கலாட்டா செய்து அவளது உணர்ச்சி தவிர்த்து நிமிர்ந்தவள் தள்ளி நின்றிருந்த ராபினின் ஆராய்ச்சி பார்வைக்கு தனது ஜீன்ஸ் டாப்பின் காலரை உயர்த்தி விட்டு கொண்டாள் அடுத்த இரண்டு நாட்களில் மெல்ல மெல்ல மணிக்கர்ணிகா கேங்கின் பழைய இடம் அவளுக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டது பிரியமதாவும் கூட கட்சி மாறிவிடலாமா என்று யோசித்து கொண்டிருந்தாள் தனது வெற்றியை நூற்றி இருபதாவது முறையாக மனதிற்குள் ஓடவிட்டு பார்த்து முடித்த மணிக்கரணிகா மம்மி காஃபி என மீண்டும் கத்தினாள் சத்தமில்லாது போகவே சந்தேகத்துடன் எழுந்து வீடு முழுவதும் தேடி பார்த்தவள் எங்கேயும் தீபாவை காணாது திகைத்து பின் யோசித்து அம்மா போயிருக்கக்கூடும் என்று கணித்து சென்ற இடம் சரியாகவே இருந்தது முகம் கொள்ளா சிரிப்புடன் அழகாக தலையை சிரித்து கொண்டு ஜான்சுந்தருடன் பேசிக்கொண்டிருந்தாள் தீபா அத்தியாயம் பத்து எங்கள் மம்மி போயிட்டு வர்ற வீட்டிற்குள் நுழைந்த தீபாவை இடைமறித்து கேட்டால் மணிக்கரணிக்கா உன் திருட்டுத்தனத்தை நான் கண்டு கொண்டேன் என்னும் அறிவிப்பு மகளின் கேள்வியில் இருந்ததை உணர்ந்த போதும் தீபா மகளை அலட்சியப்படுத்தி ஒரு கையால் அவளை நகர்த்தி விட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் மம்மி உன்னைத்தான் கேட்குறேன் அந்த ஜான்சுந்தரோட கடைக்கு அடிக்கடி ஏன் போற அவன் கூட தொடர்பு வச்சுக்க வேண்டான்னு டேடி சொன்னது நினவில இல்லையா இப்போது உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை நகர் உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு டிஃபன் தயார் செய்யணும் தீபா பரபரப்புடன் நுழைந்து நுழைந்துவிட இது தனது க கணவருக்கு தெரியாமல் தான் செய்த செயலுக்கான அம்மாவின் சமாதானப்படுத்துதல் என உணர்ந்த மணிக்கரணிக்கா தொய்வாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் பத்தே நிமிடங்களில் அம்மாவின் சமையல் வாசம் நாசியை நிறைக்க அதனை நுகர்ந்தபடி செய்வதறியாமல் அங்குமிங்கும் நடை போட்டாள் அப்பாவிற்கு எதிரான ஒரு செயலை செய்துவிட்டு இந்த சாதாரண சமையல் மூலம் அம்மா அவரை திருப்திப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறாளா அவளின் நினைப்பு சரிதான் என்றது தீபாவின் செயல் கார்மேகம் வீடு திரும்பியதும் சிறிய விருந்து போல் அன்று தான் தயாரித்து வைத்திருந்த சமையல் பதார்த்தங்களை மேஜை முழுவதும் பரப்பிவிட்டு அவரை உரசியபடி அமர்ந்து அவருக்கு பரிமாறிக்கொண்டு முகமும் கண்களும் என்ன பேசி கொண்டிருந்த தாயை மாடியிலிருந்து பார்த்தவளுக்கு பின்னணி என்னவாயினும் சரி தாய் தந்தையின் இந்த அன்பான அந்யோன்யம் மிகவும் பிடித்திருந்தது நுரை தீபா ஆற்றிக் கொடுத்த ஃபில்டர் காஃபியின் நுரை கார்மேகத்தின் மீசை மீது படிய கிளிக்கிய சிரிப்புடன் தனது சுடிதார் சாலால் கணவரின் மீசையை துடைத்து விட்டாள் தீபா அம்மாவின் செயல்கள் சரியில்லை என தந்தையிடம் தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று தான் முன்பு எடுத்த முடிவை ஒத்தி வைத்தாள் மகள் இதோ இப்படி கள்ளமற்று சிரித்து பேசியபடி உணவு ஒன்று கொண்டிருக்கும் தாய் தந்தையின் அன்பிற்கு இடையூறு செய்ய அவள் விரும்பவில்லை ஆக இப்போது அவளது கோபம் மீண்டும் பாய்ந்தது ஜான்சுந்தரிடமே வெளி உலகம் அறியாத தனது அப்பாவி தாயை அவன்தான் ஏதோ செய்து வசியப்படுத்தி வைத்திருப்பதாகவே நினைத்தாள் அவள் அவளையே மிகவும் மனபலம் கூடைய அவளையே அவன் சிறிது தடுமாற வைத்து விடவில்லையா அனந்தராமன் வீட்டில் ஏனென்று தெரியாமலேயே ஜான்சுந்தர் வசம் தான் இருந்ததாக மணிகர்ணிகாவின் மனம் நெருங்கிக் இருந்தது அங்கே ஜான்சுந்தரை சைட்டெடுத்து கொண்டிருந்த ரத்னவல்லி மேலே காரணமில்லாமலேயே தனக்கு வந்த கோபத்தை இப்போதும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவளால் இவன் ஏதோ பேசி எதையோ செய்து எங்கள் குடும்பத்தையே வசியம் செய்ய முயற்சிக்கிறான் தனது பலவீனத்தின் காரணம் முழுவதையும் ஜான்சுந்தர் பக்கமே தள்ளியவள் இனி அவனை சந்திக்கவே கூடாது என்று தான் எடுத்த தீர்மானத்தை வைத்துவிட்டு திரும்பவும் அவனை காண சென்றாள் அதற்கான வலுவான காரணம் வேறொன்றும் இருந்தது முதல் நாள் தீபாவை தேடி அவள் ஜான்சுந்தரின் கடைக்கு சென்றபோது அவனது அறையில் அமர்ந்துதான் இருவரும் பேசிக்கொண்டிருந்தன அவன் கையில் பிரேமிட்ட ஒரு ஓவியத்தை வைத்தபடி அதை பற்றிய விவரங்களை தீபாவிற்கு விலக்கிக் கொண்டிருந்தான் அந்த ஓவியத்தை வருடி பார்த்து கொண்டிருந்தாள் தீபா அவனது கடை வழக்கம்போல் எப்படியும் அவனது கடை வழக்கம்போல் எப்படியும் அந்த ஓவியத்தின் விலை லட்சத்தை தொடும் என ஊகித்த வந்த சுவடு தெரியாமல் திரும்பி வந்துவிட்டாள் அன்று காலையில் அவளது அன்னையின் அறையிலேயே அந்த ஓவியத்தை காணவும் திடுக்கிட்டாள் ஆக இந்த விலை உயர்ந்த ஓவியத்தை அம்மா அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டே வந்துவிட்டாளா இது என்ன அநியாயம் இதற்காக அவன் எதிர்பார்க்கும் விலை என்னவாக இருக்கும் இனிமேலும் தாமதிக்கக்கூடாது என்று எண்ணியவள் ஜான்சுந்தருடன் பேசுவதற்கு கிளம்பிவிட்டாள் இவன் பாட்டுக்கு திடீர் என்று காணாமல் போய்விடுவானே இப்போது எங்கே இருக்கிறானோ என்னவோ யோசனையுடன் போனவளை ஏமாற்றவில்லை ஜான்சுந்தர் அன்று அனந்தராமன் வீட்டிலிருந்து வெளியே வந்ததுமே என்னை எங்கே அழைத்து போகிறாய் பப்பு என்றான் அப்போதுதான் அவன் கையை பிடித்து இழுத்து வந்த தன் கையை உணர்ந்தவள் சட்டனை உதறினாள் இப்படியே கையில் விளங்க மாட்டி உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும் ஐயோ நான் என்னமா குத்தம் செஞ்சே நான் ஒரு அப்பாவி அவன் கண்களை அப்பாவியை படபடக்க இவளுக்கு ஆத்திரம் வந்தது அங்கே வீட்டுக்குள் வைத்து எதுக்கு என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க நீ அரசாட்சி செய்யும் அழகை பார்த்து கொண்டிருந்தேன் பப்பு அரசாட்சியா ஆமாம் அப்படி சோஃபாவில் சம்மணமிட்டு கம்பீரமாக அமர்ந்து கொண்டு அந்த அனந்தராமனை மிரட்டினாயே அதனை ஆட்சி செய்வது என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வதாம் தான் அப்படியாயிருந்தோம் மணிக்கர்ணிக்கா யோசித்து கொண்டிருந்த போதே அவள் பக்கம் குனிந்து உன்னை அப்படி பார்க்கும் ஆசையில் தான் வீட்டிற்குள்ளேயே வந்து உட்கார்ந்து கொண்டேன் பப்பு என்றான் மேன்மையாக இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இதுபோல் சம்மணமிட்டு அமர்ந்து உடலை மூங்கிலாய் நிமிர்த்தி மோவாயை கர்வமாய் உயர்த்தி என தன் தோற்றத்தை கம்பீரமாக அதிகாரமாக அமைத்து கொள்வாள் மணிகர்ணிகா இது போன்ற மிரட்டல் தருணங்களில் இதனை இவன் எப்படி அறிவான் தெரியும் எப்படியோ அவன் அலட்சியமாக தோள்களை குளிக்கிய போதே மணிகரணிகாவிற்கு விடை தெரிந்துவிட்டது ராபின் அந்த வீணா போனவனுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் என்னை கண்காணிச்சிட்டே இருப்பானோ தம்பி இருந்த வெறுப்பிற்கு அண்ணனிடம் சண்டைக்கு போனாள் எந்த வீணா போனவன் என்னுடன் வந்து சேர்ந்து கொண்ட யாரையும் நான் வீணா போக விடுறதில்ல எல்லோரையுமே அவரை ஏற்ற மாதிரி உருப்படியாக்கிடுவேன் ஜான்சுந்தரின் பொன் ஒருவல் மனோகரமாய் விரிந்தது ஜனாதிபதி அவார்டுக்கு ஏற்பாடு செய்கிறேயா இப்போ போய் வருகிறீர்களா ஆளை விடுடா சாமி என்பது போல் முகத்திற்கு நேராக தன் கைகளை அடித்து கும்பிட்டாள் மணிக்கர்ணிக்கா ஹேய் பப்பு போனா போயிட்டு போகிறேன் எதுக்குடா இந்த பாவனை செல்லமான சிறுசிரிப்புடன் அவள் கொம்பிட்ட கையை தன் இடக்கை ஒற்றை விரலால் தள்ளினான் யோ நல்லா வந்துடும் என் வாயில ஒழுங்க போயிடு ஒற்றை விரலை ஆட்டி மிரட்டியவளை புன்சிரிப்புடன் கண்ணகல பார்த்தபடியே பின்னால் நகர்ந்து போக அவனுக்கென்றே போல் சரியாக அங்கே வந்து நின்ற லிப்டில் ஏறிக்கொண்டு கையை அசைத்தபடி கீழே இறங்கி மறைந்து போனான் அவன் அன்றெல்லாமும் அதற்கு பிறகும் ஜான்சுந்தர் அளவுக்கு மீறி தன் நினைவில் வலம் வருவதை உணர்ந்த மணிக்கரணிக்கா இல்லை இவனை இனி நினைக்கக்கூடாது என சுய கட்டுப்பாடு விதித்து கொண்டு இருந்து வந்தாள் அவனும் அதன் பிறகு அவளை தொடர்பு கொள்ள முயற்சிக்கவில்லை ஆனால் இதோ இப்போது அவளாகவே தன் அம்மாவிற்காக அவனை தேடி வந்திருக்கிறாள் மணிகர்ணிகாவை பார்த்ததும் எலிசா மெல்ல தலை குனிந்து மௌனமாக ஒதுங்கி கொண்டாள் ஜானி மாடியில் இருக்கிறார் என்ற அறிவிப்புடன் ம் அப்படி எனக்கு மரியாதை கொடுத்து பழகு என் அப்பா யாருன்னு தெரியும் தானே கர்வமாய் தலையை நிமிர்த்தி கொண்டு மாடி ஏறினாள் மணிகரணிகா அவளை பார்த்தவுடன் பொருவம் உயர்த்தி பப்பு என ஆச்சரியப்பட்ட ஜான்சுந்தரின் விழிப்பை கேட்டதும் அவனுடன் பொறுமையாக பேசி தன் தாயுடனான பழக்கத்தை விட்டுவிடுமாறு கேட்க வந்தது மறந்து போனது மணிக்கரணிகாவிற்கு ஒழுங்காக பேர் சொல்லி கூப்பிடுங்கள் அது என்ன பப்பு எரிந்து விழுந்தாள் எனக்கு உன்னை அப்படி கூப்பிட பிடிச்சிருக்குது பப்பு பொறுமையாக சொன்னான் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடித்திருக்கிறது வெடிவாதம் சுமந்த அவன் கண்களை பார்த்தவள் கொஞ்சம் இறங்கி வந்தாள் இப்போது இவனுடன் சரிக்கு சரி வாயாடினால் அவளுக்கு காரியமாகாது என் அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன வேகத்தை குறைத்து மென்மையாக வார்த்தைகளை உதிர்த்தாள் உன் அம்மாவா யார் பூர்வம் சுருக்கி அவன் யோசித்த விதத்திற்கு சப்பென்று அவன் கன்னத்தில் அறையும் ஒந்துதலை கஷ்டப்பட்டு குறைத்தாள் நேற்று இதே இடத்துல ஏதோ ஒரு கன்றாவி ஓவியத்தை காட்டி இஹி இஹின்னு இடித்து கொண்டிருந்தாயே அவர்தான் என் அம்மா அவளது இஹி இஹி பாவனையில் சட்டண வாய்விட்டு சிரித்து விட்டவன் லிட்டில் மெர்மைடு என கொஞ்சலாய் மெச்சி ஆட்காட்டி விரல் நீட்டி அவள் மூக்கு நுனி தொட்டான் முகத்தை பின்னே இழுத்து கொண்டவள் அவனை முறைத்தாள் அம்மாவிற்கு ஒன்றும் தெரியாது அவர்களை விட்டு விடுங்கள் கெஞ்சலை குரலில் கொண்டு வந்தாள் அவன் தலையசைத்து மறுத்தான் வேண்டாம் பப்பு தாழ்ந்து பேசாதே அது உனக்கு வரவில்லை உன் முகத்திற்கு செட்டாகவில்லை சரி என் அம்மாவை இங்கே அழைக்காதே அவர்களுடன் பேசாதே டிஜி மேடத்தின் அதிகாரம் மணிகர்ணிகாவின் குரலில் வந்திருந்தது மிஸ்ஸஸ் தீபா கார்மேகம் யோசனையாய் தன் தாடையை தடவினான் உனக்கு ஒன்று தெரியுமா பப்பு உன் அம்மாவை நான் தேடி போக வேண்டியதே இல்லை நான் அழைத்து பேச வேண்டிய தேவையும் இல்லை அவன் இரு கைகளையும் விரித்துக்கட்டி காட்டி பேச அவள் முகம் அவமானத்தில் சூடானது நீங்க அவர்களை தவிர்க்கலாமே ஜான் சுந்தர் பதில் சொல்லாது அவளது முகத்தை பார்த்தபடி இருந்தான் அவங்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது வந்து ஏதோ அல்பத்தனமாக கொஞ்சம் ஆசையாக மணிக்கர்ணிக்காவின் குரல் தடுமாறியது ஜான்சுந்தர் மெல்ல தலையசைத்தான் அவளுக்கான ஆதரவு தலையசைப்பாக அது இருந்த போதிலும் மிக லேசாக துடித்த அவன் இதழின் ஓரம் மணிகர்ணிகாவின் வார்த்தைகளை நம்பவில்லை என்று சொன்னது மணிகர்ணிகா தலையை கீழே குனிந்து கொண்டாள் விலை உயர்ந்த பரிசுகளை அம்மாவுக்கு கொடுக்க வேண்டாம் நேற்று கொடுத்த அந்த ஓவியம் போல படபடப்பாக இடையிட்டான் அவன் அந்த ஓவியத்தை நீ பார்த்தாயப்பப்பு சம்பந்தமற்ற இந்த கேள்விக்கு அவளுக்கு எரிச்சல் வந்தது அதை நான் பார்த்து ஆகப்போவது என்ன அதை எதற்காக அம்மாவிடம் கொடுத்தீங்க நீ பார்க்க வேண்டும் என்றுதான் மர்மம் பொதிந்து கிடந்தது அவன் பதிலில் புரியவில்லை நான் ஏன் பார்க்க வேண்டும் நிச்சயம் வேண்டும் ஏனென்றால் என் இலக்கு உன் அம்மா இல்ல நீதான் தன் முகம் சுட்டி அவன் விரலில் திகைத்தாள் நானா நான் எதற்கு திக்கி திணறி குழம்பினாள் இதோ இதனையும் பாறேன் பப்பு அவனுக்கு பின்னிருந்த மரபிரவை திறந்து அந்த ஓவியத்தை எடுத்து டேபிளில் வைத்தான் அது தீபா வீட்டிற்கு எடுத்து வந்த ஓவியத்தின் நகல் போன்றே இருந்தது இதே மாதிரி ஓவியம்தான் அம்மாவும் வைத்திருந்தார்கள் இதன் விலை எத்தனை லட்சங்கள் சிறிதே நக்களுடன் மணிக்கரணிக்கா கேட்க அவளை இமைக்காது பார்த்தான் ஆயிரங்களைத் தாண்டி லட்சங்களை தொட்டு நிற்கும் அவன் பொருட்கள் என்பது அவள் அறிந்தது தானே இதற்கு இப்போது விலை சொல்ல முடியாது ஏனோ எங்கள் வியாபாரத்தில் வாங்குவோர் தான் பொருளின் விலையை நிர்ணயிப்பார் இந்த ஓவியத்திற்கு இதுவரை விலை நிர்ணயிக்கப்படவில்லை எனக்கு புரியவில்லை எந்த வியாபாரியிடமும் இதுவரை இந்த ஓவியங்களை நான் காட்டவில்லை விலை உயர்விற்காக காத்திருக்கிறீர்களாக்கும் இரண்டு ஓவியங்களுக்கும் சேர்த்து பெரிய அமௌண்ட்டிற்காக இல்லை நாலு ஓவியங்களுக்கும் சேர்த்து விலை பேசப்படும் நான்கு ஓவியங்கள் ஆமாம் உன்னிடம் ஒன்று என்னிடம் ஒன்று இன்னும் இரண்டு எனது நண்பர்களிடம் இருக்கிறது அவற்றையும் விரைவிலேயே வாங்கி நான் சேகரித்து விடுவேன் பிறகுதான் இவற்றிற்கு விலை சொல்ல வேண்டும் மிகுந்த கவனத்துடன் வார்த்தை வார்த்தையாக பேசியவனை பைத்தியமே என பார்த்தால் அவள் நீங்க நாலு ஓவியங்களையும் சேர்த்து விலை பேசுகிற வியாபாரத்தில் நான் ஏன் இடையில வர்றேன் வருகிறாய்ப்பு அது விதிவசத்தால அமைஞ்சிருச்சு இல்லை வேணும்னே என்னை என் அம்மாவை இதுல இழுக்கிற உன்னோட கடத்தல் தொழிலுக்கு என் அம்மாவை அண்ணனை ஒத்துழைக்க வைப்பதற்காக எங்களை பயன்படுத்திக்க நினைக்கிற தயக்கமின்றி தனது குற்றச்சாட்டுக்களை எடுத்து வைத்தாள் அவன் புன்னகைத்தான் இருக்கலாம் அப்படியேனாலும் என்னது என்னோட கோடிக்கணக்கான வியாபார தேவைக்கு இதெல்லாம் தப்பு இல்லையே சரிதான் ஆயிரங்கள் போய் லட்சங்கள் கடந்து இப்போ கோடியில் இருக்கிறியாக்கும் கிண்டல் அடித்தவளை தீவிரமாய் பார்த்தான் உண்மைதான் பப்பு அந்த நான்கு ஓவியங்களும் சேர்ந்து உன்னால் முற்று பெற்றாள் அதனால் கிடைக்கிற பணம் பண மதிப்பு பல கோடியே தாண்டும் ஜான்சுந்தரின் தீவிரமான பேச்சில் வாயடைத்து போனால் மணிகரணிக்கா பல கோடிகளாமே அப்படி என்ன இருக்குது இந்த ஓவியத்தில் அவள் கண்கள் அந்த ஓவியத்தை வருட இதனை நன்றாக கவனித்துப் பார் பப்பு எதையோ விளக்கும் தீவிரம் வந்திருந்தது அவன் குரலில் இந்த ஓவியத்தில் இருப்பது ஒரு பெண் அரசு அணிகலன்கள் உடைகளுடன் இருக்கும் இவள் ஒரு மகாராணி இவளின் பெயர் மணிகர்ணிகா அவள் முகம் பார்த்தபடி அவன் நிதானமாக உச்சரிக்க மணிகர்ணிகா திடுக்கிட்டாள் என்ன ஆமாம் இந்த ஓவியப் பெண்ணின் பெயர் மணிகர்ணிகா மகாராணி இவள் வடதேசத்தை ஆண்டு வந்த ஒரு வீரப்பெண்மணி இவளது உருவங்கள் தான் அந்த நாலு ஓவியங்களிலும் இருப்பது இவளோட பேர் எனக்கு இரு உன்னோட இந்த திருட்டில் நானும் உடந்தையாவேனா கோபத்துடன் எழுந்து நின்றாள் வேண்டாம் பப்பு நீ என் கூட எதுலேயும் உடந்தையாக வேண்டாம் ஆனால் இந்த விஷயத்தில் ஓ உதவி எனக்கு தேவைப்படுது அதை மட்டும் கொஞ்சம் கேட்டைன்னா முடியாது உன்னை பற்றி அப்பாவும் அண்ணனும் நிறைய சொல்லியிருக்காங்க நீ இந்தியா முழுக்க கோயில் கோயிலாக போய் சிலைகளை திருடி வெளிநாட்டில் தானே சிலைகள் மட்டும் இல்லாமல் இது போன்ற அபூர்வ ஓவியங்களையும் திருடி விற்கிற இப்போது எதை எதையோ சொல்லி போலீஸ் அதிகாரியான என் அப்பாவுக்காக என்னையும் உன்னோட கும்பல் கூட சேர்த்துக்க நினைக்கிறியா என் அம்மாவையும் உன் பக்கம் இழுத்துக்கிட்டேன் உன்னோட கெட்ட என்ன பழிக்காது நான் உன் பக்கம் எப்போதும் வரவே மாட்டேன் கத்தலாய் பேசியவளை பேசி முடி என்பது போல் அமைதியாய் பார்த்திருந்தான் என் பேச்சுக்களை காது கொடுத்து கேட்கக்கூட நீ மறுத்தாயினா பப்பு எனக்கு வேறு வழி இல்லை என தோள்களை குலுக்கினான் என்ன செய்து விடுவாய் ஓ அதற்காகத்தான் என் அம்மாவையும் உன் வசம் இழுத்து வச்சிருக்கியா இதுவரை என் அப்பா கிட்டே உன்னை பற்றி சொல்லவே இல்லை இப்போது அவர்கிட்ட உன்னை பற்றி சொல்லி என் அம்மாவையும் உங்ககிட்ட இருந்து மீட்டு கொண்டு போகிறேன் பார் சொடுக்கிட்டு அவன்கிட்ட சவால் விட்டவள் அவன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள் ஒரு வகையான விசித்திர புன்னகையுடன் அவள் போன திசையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஜான் சுந்தர் இவ்வளவு தைரியம் இவனுக்கு என்னையும் இவனோட கடத்தல் தொழிலில் கூட்டு சேர்ப்பானா கல்லூரிக்கு வரும் வழி எங்கும் மணி மணிக்கரணிகாவின் மனம் முழுவதும் இதே ஓலம்தான் ரவுடி பொறுக்கி இல்லாத ஃப்ராடெல்லாம் செஞ்சுட்டு பெரிய மனசை மாதிரி வேடம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறான் ஜான்சுந்தரின் கண்ணியமான பெரிய மனிதன் தோற்றம் மீண்டும் மீண்டும் மணிகர்ணிகாவின் மனதிற்குள் வந்து அவளது வசவுகளை பொய்ப்பித்தது மோசக்காரன் ஏமாற்றுக்காரன் போன்ற வசவுகளையும் துணை சேர்த்து கொண்டாள் அவள் ஹாய்பா என எதிரே வந்த பெண்ணிற்கு அனிச்சையாய் கையசைத்தவள் அவள் இவளை நெருங்கி உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாரு என ரகசியம் பேசவும் கண்களை அழுத்தி மூடி திறந்து பார்க்க ரத்னவல்லி எதிரே நின்று கொண்டிருந்தாள் நீயா நீ எப்படிப்பா எங்கள் காலேஜில் எல்லாம் என் லக்கு தான் திடீர்னு உங்கள் காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிடுச்சு அப்பா கூட இங்கேயே படிக்க வந்துட்டே குதூகலித்தாள் ஆக மகள் அருகிலேயே இருக்கும் நிலையில் தப்பன்ற வார்த்தையை எழுதி பார்க்கும் அருகதையையும் இழந்தவன் ஆகிறான் அனந்தராமன் சந்தோஷித்த மணிகர்ணிகாவின் மனதில் குழப்பம் இது எப்படி சாத்தியம் அவர்கள் கல்லூரியில் வருட ஆரம்பத்தில் இடம் கிடைப்பதே அரிது இப்படி பாதி வருடத்தில் எப்படி கிடைக்கும் எப்படிப்பா சீட் கிடைச்சது மீண்டும் கேட்டாள் அவரால் தான் எவரால் ஜானியால் ஜானி ஜான் சுந்தர் செல்லம்மா ஜானின்னு கூப்பிடுப்பா அதில் தான் ஒரு கிக்கு ரத்னாவலியின் கண்கள் ஒரு மாதிரி சொருகிக்கொள்ள மணிகர்ணிகா தலையில் எடுத்துக்கொண்டாள் என்ன பெரிய கிக்கு நாயை சொடக்கு போட்டு கூப்பிடுறது மாதிரி இருக்குது இந்த ஜானி நொடித்து கொண்டாள் ஜான் சுந்தரியே நீ உனக்கு இங்கே சீட் வாங்கி கொடுத்தாரு அவரை பார்க்க அவரோட கடைக்கு போனேன் உன் அப்பாவுடனேயே இருந்து படிக்கிறாயான்னு கேட்டார் அப்படி வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்னு ஏதோ வாய்ப்பு கொடுத்துட்டாரு மணிக்கரணிக்காவிற்கு சுருக்கென்றது நகரத்தின் புகழ்பெற்ற இந்த கல்லூரியில் உடனே இடம் வாங்கித் தருமளவு அவனுக்கு வாய்ஸ் இருக்கிறதா அனந்தராமனுடன் தன் செயலாக நேராக மோதி ஜெயிக்கவில்லை என்று அவளுக்கு இப்போது தோன்ற ஆரம்பித்தது அவளுக்கு இப்போது தோன்ற ஆரம்பித்தது நிச்சயம் இதன் பின் ஜான்சுந்தர் இருக்கிறான் ஏனோ அவளுக்கு உடல் வியர்த்து மனம் பரபடுத்தது வெளி சுழற்றி தன்னை சுற்றி பார்த்தாள் அதோ அங்கே வந்து கொண்டிருக்கும் கல்லூரி தாளாளர் ஓரமாக அமர்ந்திருக்கும் ராபின் இதோ இந்த ரத்னவல்லி அந்த பிரியம்பதா கூட எல்லோருமே தன்னை கண்காணிக்கவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நபர்கள் என இப்போது அவளது உள்ளுணர்வு கூறியது இருக்கட்டும் மாலை வீட்டிற்கு போனதும் இந்த சந்தேகத்தையும் அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என நினைத்துக்கொண்டாள் ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்கவே இல்லை அன்று மாலை கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும் வழியில் மணிகரணிகா கடத்தப்பட்டாள் இன்றைய பகுதி முடிவடைந்தது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பகுதியை நாம் நாளைக்கு வாசிக்கலாம் இப்போது நம்ம பிஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லாரும் நம்ம சேனலை பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்